நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நம்மை பரிசோதித்து பார்க்கும்படியான ஒரு செய்தி. இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், கிருபையில் வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியரும் அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். அன்பு நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை அறிந்து தேவன் ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, புதிய ஆண்டின் புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப சந்தோஷமாக இந்த ஆண்டை நாம் தொடங்கியிருப்போம். இந்த சந்தோஷம் தொடர்ந்து நீடித்திருக்கவும், இந்த சந்தோஷம் ஆவிக்குரியதாக கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கும் நாம் சில விஷயங்களை கணக்கு பார்க்கணும், இல்லைனா கவனித்து நாம் எச்சரிக்கையாக இந்த ஆண்டை தொடங்கி செல்ல வேண்டும். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே சில விஷயங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத சோதிச்சு பாருங்கள், கணக்கு பாருங்கள் அப்படின்றத ஒரு அறிவுரையோடு, வேதத்தின் ஆலோசனையோடு இந்த ஆண்டிலே இந்த செய்தியை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 13:5 இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால் அறியீர்கள். பிரியமானவர்களே, ஒரு ஆழமான ஒரு அருமையான வசனத்தை நாம் இந்த நாளில் இந்த செய்திக்காக தியானிக்கிறோம். நாம் போயிட்டே இருக்கிறோம், பிரச்சனை இல்லை, ஐ எம் ஓகே, இட்ஸ் ஓகே வித் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்க வேலையில் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே ஆவியானவர் நம் மத்தியிலே நமக்கு கொடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை அல்லது ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, 5 வசனத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். டெஸ்ட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் யுவர் செல்ஃப். வேற யாரும் சுட்டி காட்ட வேண்டிய தருணம் இல்லை இது. இந்த ஆண்டின் துவக்கத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற, அவர் பிரியப்படுகின்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? அப்படி மனதிற்கு ஏற்றவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஸ்டாப் அண்ட் திங்க் அப்படின்றார். நின்று கொஞ்சம் சோதிச்சு பாருங்க, எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்றார். நான் ஓகே, நான் ரைட்டு தான் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம், ஆனால் முடிவில் போய் ஐயோ நல்லது நிறையதை மிஸ் பண்ணிட்டேனே, தேவன் சொன்னதை நிறையதை நான் செய்யலையேன்னு வருத்தப்பட்டு நம்முடைய இலக்காகிய பரலோகத்தை இழந்து விடுவதை விட இந்த தேவன் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் கொஞ்சம் எக்ஸாமின் யுவர் செல்ஃப், வெதர் யூ ஹேவ் யூஆர் ஹேவிங் ஃபெய்த்னு அந்த அளவுக்கு சொல்கிறார். ஏன்னா சில பேர்லாம் ரொம்ப வானத்தில் ரெக்க கட்டி பறக்கிறத போல் பறந்துட்டு இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அது ஒரு பலூன் மாதிரி, காற்றடைத்த பலூன் மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், விசுவாசமே இல்லாமல் விசுவாச போர்வையை போர்த்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். தேவன் இன்று நம்மையும் சோதிச்சு பாருங்கன்றார். அந்த வசனத்தில் ரொம்ப பயமாக இருக்குது, வாசிக்கும் போது என்ன சொல்கிறார் பாருங்க, உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் அடுத்த வார்த்தை சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்றத கூட யோசித்து பார்க்க வேண்டிய தருணம். இருக்கிறாரு, ஆனால் அது இருக்கிறாரான்றது முதல்ல அந்த அளவில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குதா, அவர் எப்படி விரும்புவாரோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குதான்றதை யோசித்து பார்க்க சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை தேவன் இந்த நாளிலே நம்ம இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் அவர் ஜாப், அவர் ஃபேமிலி, அவர் வெல்த், சொசைட்டியில் இருக்கிற நமக்கு மதிப்பு, நமக்கு இருக்கிற நம்முடைய வேலை, அதில் எவ்வளோ நம்ம திறமையுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ முன்னேறிட்டு இருக்கோம், இதை பற்றி இன்றைக்கி நான் பேச விரும்பலை.
அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற பலத்தின்படி நீங்கள் அதை நீங்கள் என்ன செய்யலாம் அனுபவிப்பீங்க. ஆனால் இன்று நாம் உங்களிடத்தில் பேச விரும்புகிறது உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த அநித்தியமான வாழ்வுக்கு பின்னால் நாம் அனுபவிக்க போகிற நித்தியமான வாழ்வுக்கான ஆயத்தம், அதற்கு தேவையான விசுவாசம், அதற்கு தேவையான அர்ப்பணிப்பு, அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசித்து பார்ப்போம். சில விஷயங்களை நாம் இதற்காக திங்க் பண்ணணும் அல்லது யோசிக்கணும், முடிவெடுக்கணும். ஒரு சில விஷயங்களை இந்த விசுவாசம் இருக்குதா இல்லையான்றதுக்கு ஒரு ஒரு டெஸ்டிங் திங்ஸாக, ஒரு பரிசோதனை செய்யக்கூடிய விஷயங்களாக ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிப்போம். அது மூன்று அல்லது நான்கு விஷயங்களை. முதலாவது, தேவன் நம்மிடத்துல எதை பற்றி பரிசோதனை பண்ணி பாருங்க, உங்களுடைய எந்த ஆவிக்குறை வாழ்க்கையிலே உங்களுடைய எந்த செயலை பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படின்றாருன்னா, உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஹவுஸ் யுவர் ப்ரேயர் லைஃப். உங்கள் ப்ரேயர் லைஃப் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா, நான் விசுவாசி, நான் பயங்கரமான விசுவாசி, நான் மிகப்பெரிய விசுவாசி, நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு ஜெபமே செய்யாதவங்க, ஜெபத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, ஜெபிக்கிற ஆசையே இல்லாதவங்க சொல்லவே முடியாது. அதுதான் பரிசோதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் நம்ம புரிகிற மாதிரி படிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய சீடர்கள், நெருக்கமான சீடர்களை கூட்டிக் கொண்டு போய் அவருடைய இறுதி நாட்களில் வேதனையில் அவர்களும் சேர்ந்து அவருக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக வாங்க ஜெபிக்கலான்னு கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, பேதுருப்பு மற்ற அந்த சீடர்களை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நித்திரையாயிடுறாங்க, தூங்கிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வருத்தத்தோடு ஒரு சொல்லக்கூடிய, வேதனையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் மத்தேயு 26 அதிகாரத்தில் 40 வசனத்தில் இப்படியாக பார்க்குறோம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? பிரியமானவர்களே, நமக்கு விசுவாசம் இருக்கிறதான்றத இந்த வருஷத்தின் தொடக்கத்திலேயே நீங்கள் பரீட்சித்து பாருங்கள்னு தேவன் நமக்கு இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார். அதில் முதலாவது விசுவாசம் இருக்கிறதான்றது எந்தெந்த செயல்களை நாம் எடுத்து பார்க்கலாம்னு முதலாவது நாம் எடுத்து பார்க்குற விஷயம், நம்மிடத்தில் ஜெப வாழ்க்கை, ஜெபத்தின் அந்த ஆசை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கும் பொழுது, நான் ஓகே, நான் 5 நிமிஷம் ஜெபிக்கிறேன், நான் 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன், நான் காலையில் ஜெபிக்கிறேன், நான் நைட்டு ஜெபிக்கிறேன், நான் நேரம் கிடைக்கிறப்ப ஜெபிச்சிறேன் பிரதர், நான் ஜெபிக்கிறத தவறெல்லாம் விடுறதில்ல, ஆனால் நான் வழக்கம் போல் என்னால் என்ன செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, இப்படிலாம் சொல்லுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு அறிவுரையை சொல்கிறாரு. இல்லை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது, அட்லீஸ்ட் 1 ஹவர் ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற வழக்கம் இல்லைன்னா விசுவாச வாழ்க்கை தேஞ்சு கொண்டிருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. எப்படி பிரதர் சொல்கிறீங்க அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, ஒரு மணி நேரமாவது அப்படின்னு சொல்கிறாரு பேதுருட்ட. அவங்க தூங்கிறாங்க, அவங்க களைப்பாக தான் இருக்கிறாங்க. நம்மளும் சொல்கிறோம், நான் ஏன் ஜெபிக்கல தெரியுமா, வேலைக்கு போயிட்டு வந்து நான் எவ்வளோ டயர்டாக இருக்கிறேன்னு தெரியுமா, அல்லது எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அல்லது என்னுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரியுமான்றோம். இதே மாதிரி தான் அந்த சீடர்களுக்கும், அவங்க எவ்வளோ களைப்பாக இருந்திருப்பாங்க, நித்திரை மயக்கத்தில் இருந்தாங்கன்னா தூக்கம் என்ன, அவங்க என்ன வெயம்புக்கு நான் வர வச்சுருப்பாங்க, உடல் எவ்வளவு களைத்து போயிருந்தால் அவர்கள் நித்திரையாக இருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க. அப்போ அவர்களும் இயற்கையாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம இன்னைக்கு சொல்ற காரணங்களோட அவங்களுக்கு மேலான காரணங்கள் இருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா, ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க மாட்டீங்களா, ஜெபிக்க மாட்டீங்களான்னு கேட்கிறார். ஸோ 1 ஹவர் கூட ஒரு நாளைக்கு ப்ரேயர் லைஃப், ஜெப வாழ்க்கை இல்லாதவங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற பழக்கம் இல்லாத கிறிஸ்தவங்க, அவருடைய ஜப வாழ்க்கை படுமோசமாக இருக்கிறது, விசுவாசம் தேய்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்க, ஜெபத்திற்கு அவரிடத்துல பேசு, ஜெபம்னா என்ன, அவரிடத்துல பேசுறது, அவர்கிட்ட பேசுவதற்கு நம்மால் ஒரு மணி நேரம் கூட கொடுக்க முடியலன்னா, இந்த 13:5 2 கொரிந்தியர் சொன்னதை போல நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோன்றதை சோதிச்சு பாருங்க. இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே, இந்த ஆண்டின் இறுதியிலே இந்த ஸ்டாக்கை, இந்த இன்வென்ட்ரியை, இந்த கணக்கை நாம் எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் இதுக்கு இது கெட்டு போகலை, இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிறோம், இப்போவே சரி செய்து கொள்வோம். லெட் அஸ் கரெக்ட் அவர் செல்ஸ், நம்மளை சரி செய்து கொள்வோம். லெட் அஸ் ரினியூ அவர் மைண்ட், நாம் இன்னும் கொஞ்சம் நம்மளை நாமளே சரி செய்து கொள்வோம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் இருக்கிற நாம 1 ஹவர் நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன், அது நான் ஸ்பிளிட் பண்ணிக்குவேன், ஜெபத்துக்கு மட்டும் வேறு எதுக்கும் கிடையாது. காலையில் அமைதியான சூழ்நிலையில் என்னால் 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியும், மதியனால ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியும், இல்லை மதியனால ஜெபிக்கவே முடியாது பிரதர், அது வேலையில் நம்ம மாட்டிக்குவேன்னா காலையில் 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம் ஜெபிக்க முடியும், உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல. ஆனால் அட்லீஸ்ட் 1 ஹவர் ஜெபிக்கிற வழக்கத்தையாவது வைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்து பெஞ்ச் மார்க் செட் பண்ணலங்க, இது அட்லீஸ்ட் தான், இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்காரு அட்லீஸ்ட். அது கூட இல்லை, ஜப வாழ்க்கையே இல்லை, ட்ரையாக இருப்பாங்க சில பேர், ரொம்ப வறட்சியாக இருப்பாங்க, எப்போ மட்டும் தெரியுமா ஜெபிப்பாங்க, ஏதாவது அடி விழுங்கும் போது ஜெபிப்பாங்க,
ஏதாவது வாழ்க்கையில் நொந்து அப்படியே உடஞ்சி போய் கிடக்கும்போது ஜெபிப்பாங்க. அது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை அப்பா காசு கொடு அதுக்கு தான் பேசுதுன்னு வைங்க, அப்பா காசு கொடுங்க அப்பா இதை வாங்கி கொடுங்க அதுக்கு மட்டும் பேசுது. அது மாதிரி தான் ஒரு வாழ்க்கை. தேவைக்கு மட்டும் தேவனிடத்தில் சென்று பேசுவது ஜெபிப்பது என்பது மிகவும் மோசமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்ம விசுவாசம் உள்ளவர்களா இல்லையா அப்படின்னு சோதிச்சறிவதற்கு ஒரு ஆவிக்குரிய செயலை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது ஜபத்தை பற்றி பார்த்தோம். நம்முடைய ஜப வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நம்ம சோதித்தறியணும். அதில் நாம் ஓகே அப்படின்னா நம்முடைய விசுவாசம் ஒரு ஓகே தேவன் ஏற்றுக்கடலில் இருக்குது அப்படின்றத நாமளே தீர்மானிக்க முடியும். இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க அப்படின்றார் ஒன்று தசம இருக்கு 5:17. சரி, இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற அல்லது வேதத்தை படிக்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுலேயும் நாம் ரொம்ப டவுனாக இருக்கிறோமா? அதாவது நம்ம எல்லாம் எப்படின்னா நாம் என்ன செய்கிறோமோ அதை நிறைவாக நாம் நினைக்கக்கூடியவர்கள். அதை இங்கே தேவன் பேச வரல. நாம் எந்த லெவலில் இருக்கோமோ அது இதை போதும், இட்ஸ் மோர் தென் எனஃப், இதுவே போதும்ப்பா, இவ்வளோ பாடு பிரச்சனை இவ்வளோ வேலை பழு மத்தியில் நான் இங்கே பாருங்கள் ஒரு கேலண்டரில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு இன்றைக்கி காலையில் போயிட்டேன், அதுவே பெரிய சாதனையாக நினைக்கிறோம் நாம் எல்லாரும். ஆனால் அதற்கு இந்த வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறாரு. தாவீது இதை சொல்லும் பொழுது நாள் முழுவதும் என் தியானன்றார். வேத வசனம் நாள் முழுவதும் என் தியானம். சொன்னவர் யார்? ராஜா. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும். தேசத்தையே பார்க்குறவர் சொல்கிறாரு நாள் முழுவதும் என் தியானமா. ஆனால் நம்ம அற்ப பிறவி ரொம்ப சாதாரணவங்க, தேவன் இன்னைக்கு வாழ்க்கை பிச்சை போட்டால் தான் நம்ம வாழ்வோம், ஆனால் நாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் வேதத்தை படிக்க நேரம்ல. ஸோ அப்போ விசுவாசம் இருக்கிறதா இல்லைன்றது அதிலே பரிசோதனை பண்ணி பார்த்துலாம்ல. முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். என்னென்ன காரணம் சொல்கிறோம் வேதத்தை படிக்க முடியாததுக்குல்ல? முதல் நூற்றாண்டு சூழ்நிலை நமக்கு தெரியுமா? பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியுமா? வேதத்தில் படித்தா தெரியும். அடித்து விரட்டப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க, ரத்த சொட்ட சொட்ட ஓடினாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த சூழ்நிலையில் கூட ஐயோ எங்களுக்கு ரொம்ப உபத்திரவம், பைபிளை படிக்கல நேரம் இல்லைன்னு சொல்லலை. தினந்தோறும் என்ன செஞ்சாங்களாம்? வெறும் பைபிளை வாசிட்டு போகல, நம்மளை மாதிரி செப்பல் மாற்ற நேரத்தில் கேலண்டர் வசனத்தை படிச்சுட்டு போகல. அவங்க என்ன செஞ்சாங்க? காரியங்கள் இப்படி இருக்குதா, கடவுள் இது தான் சொல்லியிருக்காரா, அப்போ இதை என்னை செய்ய சொல்கிறாரா, இது ஏன் என்னை செய்ய சொல்கிறாரு, இதை செஞ்சால் எனக்கு என்ன நன்மை, இதை செய்யலைனா எனக்கு என்ன தீமை, அப்படி படிச்சிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க வேதத்தை. அவங்க ஒன்றும் சும்மா இருக்கிறவங்கல்ல. அவங்களும் அன்றைக்கு வேலைக்கு போனால் தான் வயிற்று பசி ஆற முடியுன்ற நிலைமை. அதோடு கூட உபத்திரவம், வெளியிலேருந்து அவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு உபத்திரவம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வேதத்தை ஆராய்ச்சி செய்தார்கள். சங்கீதம் 1:2 சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா யாருன்னு சொல்லிட்டார்? நைட் அண்ட் டே அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் வி ஆர் சோ பிஸி, சில இடங்களில் பைபிளை கையில் தொடரதே இல்லை. எங்கேயாவது வீட்டுகளுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம், உங்கள் பைபிள் எடுங்க பைபிளை படிப்போம் அப்படின்னா தூசி தட்டி எடுக்கிறாங்க மக்கள். பைபிளை கையில் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கின மக்கள் இருக்கிறாங்க. உபத்திரவம் அவ்வளோ, அவங்க கையில் பைபிள் சென்றடைய முடியாத அளவுக்கு, அவங்க பைபிளை வாசிக்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் இருக்கிறது மக்களுக்கு. ஆனால் நம் கைகளில் 1, 2, 3, 4 பைபிள் இருக்குது. பைபிளை ஒரு சாதாரண உலக பிரகாரமான கல்வி புத்தகத்தை விட கேவலமாக நாம் என்ன செய்கிறோம், சில நேரத்தில் அதை வைத்திருக்கிறோம். வேத புஸ்தகம் சொல்லுகிறது நாள் முழுவதும் அது தியானம்னு தாவீது ராஜா சொல்கிறாரு. இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு பார்க்குறோம். சங்கீதம் 119:97 இப்படி சொல்லுது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். பார்த்தீங்களா, ஒரு ராஜா சொல்கிறார், தாவீது அரசன் சொல்கிறார், நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன்னு தெரியுமா தேவனே, நான் டெய்லி நாள் முழுசும் அதை நான் தியானிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றார். இப்படிப்பட்ட வாஞ்சை நமக்கு வேத வசனத்தை படிப்பதற்கு இருந்துச்சுன்னா வி ஆர் பிளெஸ்ட், அவர் ஃபெய்த் இஸ் ஓகே. நமக்கு விசுவாசம் இருக்குதோ இல்லையோன்னு என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்கன்றாரு. ரெண்டு விஷயத்தை இந்த நாளில் தியானிச்சிருக்கிறோம். விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான க்ரைட்டீரியாவாக ரெண்டு விஷயத்தை நாம் பார்த்துருக்குறோம். ஒன்று, அவர் ப்ரேயர் லைஃப், ஹவுஸ் இட், அது எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது.
அதுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு நம் மனதில் வைத்து அதை தியானித்திருக்கிறோம். ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருங்கள் என்று சொல்லி இன்னிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். நான் இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு மணி நேரம் தினசரி ஜபம் செய்வேன். இந்த தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். தேவன் நம்மோடு கூட இந்த வருடம் முழுவதும் வருவார் பிரியமானவர்கள். ஏன்னா நம்ம அவரை பிரியப்படுத்த முயற்சி எடுக்கிறோம். இன்னொரு ரெண்டாவது விஷயம் பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தில் நாம் தியானமாயிருப்போம், இரவும் பகலும் அதை தியானிப்போம். பைபிளை ஒரு ஒரு அட்டவணை போட்டு ஒரு டைரி போடுங்க. காலையில் இவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன், இந்த வசனத்தை படிச்சிருக்கேன், நைட்டு இவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிறேன், இந்த வசனங்களை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை போட்டு படிப்போம். உலக கல்விக்கு, உலகத்தில் இருக்கிற வேலைக்கு, அதை நாம் ஒழுங்காக செய்வதற்கு எடுக்கிற முயற்சிகளை விட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, தேவனிடத்தில் பேசுவதற்கும் அவர் பேசுவதை கேட்பதான பைபிள் ரீடிங்க்கும் இதைவிட ஒரு கிரமமான முறையை பின்பற்றும் பொழுது தேவன் எவ்வளவோ சந்தோஷப்படுவார். இந்த வருஷம் ஃபுல்லாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. நாங்கள் ஜெப வாழ்க்கையிலும் வேதத்தை படிப்பதிலும் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த ஆண்டின் துவக்கத்திலே நாங்கள் வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டோம் தகப்பனே. உண்மையில நாங்கள் வெட்கப்படுகிறோம் தகப்பனே. ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது எங்களிடத்துல. நாங்கள் உம்மிடத்தில் பேசுவதற்கு கூட நேரம் இல்லை, ஆனால் உலக பிரகாரமான எவ்வளவோ பேச்சுகளை பேசுகிறோம், எவ்வளவோ காரியங்களை வீணாய் செலவழிக்கிறோம் நேரத்தை. ஆனால் உம்மிடத்தில் பேசுவதற்கு, ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை தகப்பனே. அதே போல் உம்முடைய வார்த்தைகளை, நீர் பேசின வார்த்தைகளை தியானிக்க, வசனத்தை படிப்பதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு ஆண்டாக இது இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படி வாழும் பொழுது நீர் பிரியப்பட்டு எங்கள் மீது ஆசீர்வாதங்களை வருஷிக்கக்கூடியவராக இருக்கிறீர். அந்த கிருபை எங்கள் எல்லாருக்கும் தரும்படியாக ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, செய்தியை கேட்ட உங்கள் அனைவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி. இந்த நாளிலே நாம் கேட்ட செய்தியிலிருந்து நாம் நம்மை பரிசோதிக்கிற இரண்டு விஷயங்கள் என்ன? மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இந்த நாளின் செய்தியிலிருந்து நாம் நம்மை பரிசோதிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் என்ன? இதற்கான பதிலை எங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ தெரியப்படுத்தவும். தெய்வம் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.